அன்னைக்கு ஒரு நம்ம சித்தி ஊருக்கு வந்திருக்கும் போது, தம்பி நீ வெள்ளப்பூண்டு மிட்டாய் சாப்பிட்டுருக்கியான்னு சொல்லி கேட்டாங்க. என்னது வெள்ளப்பூண்டுல முட்டாயா? அந்த முட்டை உனக்கு வேணும்னா இந்த பூண்டை மட்டும் உரிச்சு கூட உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சேரிஞ்சு நம்ம பூண்டை வந்து அழகாக உரிச்சு கொடுத்தாச்சு. உடனே சித்தி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து வாட்டர் ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணாங்க நல்லா. எதுக்கு சித்தி கேட்டால், நீ வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உப்பு வாட்டரில் வந்துட்டு நான் உரிச்சு வச்சிருந்த பூண்டையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. என்ன சித்தி ரொம்ப நேரமாக கிண்டிகிட்டே இருக்கீங்க, எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டோம். இருப்பா நல்லா வேகணும்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு அந்த வேக வச்ச பூண்டை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு போட்டுக்கிட்டாங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூலிங் வாட்டர் போட்டு அதில் வந்து ஆற வச்சுக்கிட்டாங்க அந்த பூண்டை. தம்பி இந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நெய் எடுத்துடுவான்னு சொன்னாங்க. நெய் எடுத்துட்டு வா. நம்மளுடனே நெய் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டோம். அந்த நெய்யை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த நெய்யில் வந்துட்டு 3 டீஸ்பூன் வந்துட்டு சீனியை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நெய் சீனியெல்லாம் போட்ட பாத்திரத்தை மறுபடியும் அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு சித்தி இதுன்னு சொல்லி கேட்டோம். சீனியும் நெய்யும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டு அதில் வந்துட்டு பப்புல்லாம் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் அது மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஊற்றின சீனி அந்த நெய் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி உரிச்சு வேக வச்சிருந்த பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு அதையும் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நேரம் சித்தி கிண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டோம். பூண்டு வந்துட்டு செம்பழுப்பு கலரில் வருமா, அந்த செந்நிறமாக வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த செம்பழுப்பு கலர் லைட்டாக வந்துட்டு பூண்டு மாறிக்கிட்டே இருந்தது. இதை சாப்பிட்டா என்னென்ன நல்லது இருக்குன்னு சொல்லி நம்ம சித்தி கேட்டோம். அதுக்கு அவங்க லிஸ்ட்டே கொடுத்தாங்க. நம்ம உடம்புல வாயு வந்து கட்டுப்படுத்தும், அதே மாதிரி கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க. அதே மாதிரி முட்டி வலி வராமல் தடுக்குமா, கெட்ட கொழுப்புகள் வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்துட்டு பால் வந்து நல்லா ஊறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூண்டு மட்டை ரெடி ஆயிருச்சு, நல்லாவே சூடாக இருந்தது. ஆறுன பின்னாடி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லலாம். பார்க்கறதுக்கு முட்டை மாதிரி இருந்தது, வாசனை வந்து நல்லாவே இருந்தது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி எடுத்தால் செம சூடாக இருந்ததுங்க. சரி நல்லா ஊதி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். செமையாக இருக்கு. லா போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா பூண்டை வந்து இனிப்பாக சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்தது. சரி இந்த க்ரீம் எப்போ இருக்குன்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பார்த்தா இந்த க்ரீம் வந்து செம ஸ்வீட்டாக இருந்தது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஆரோக்கியமானதுங்கிறனால நம்ம எந்த ரேட்டிங்குமே கொடுக்கல. எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.